வணக்கம். மதிமா யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். மதிமா யூடியூப் சேனல் சார்பில் இந்த மலர் மாலையை அணிவிக்க ஆரம்பிக்கலாமா சார்? ஓ, என்னப்பா இது? தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாத. எனக்கு தெரியாதுல்ல. அவர் முழு பேரு, ஆனா அந்த பேரை யாருமே சொல்றது கிடையாது. என்ன? அன்போடும் மரியாதையோடும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது மட்டுமா? அவர் பேரால் நடக்கிற அனாத ஆசிரமம், ஆஸ்பத்திரி, அறநிலையம், கல்வி நிலையம் கணக்கே கிடையாது. கை சிவக்க அள்ளி கொடுக்கறதுல கர்ணனையும் மிஞ்சினவர். அவர் பாடியே புல்லட் ப்ரூ, துப்பாக்கியே அவர் தோத்துருக்கு. தோட்டாவுக்கு டாடா காமிச்சவர் தான் எங்கப்பா. பை பையா பணம் சம்பாதிக்கிறார், ஆனா அவருடைய சட்ட பையில பைசா வச்சுக்கிறது இல்ல. பாவம், பணத்தை பேங்க்ல போட்டு வச்சிருக்கலாம். நோ நதிங், அவருடைய பேங்க் பேலன்ஸ் எல்லாம் ஏழைகளுடைய இதை. அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? அவர் சுறுசுறுப்புல ஒரு ஜப்பானிய, சுதந்திர உணர்வுல அமெரிக்க, பழமையை காக்கறதுல ஒரு பிரிட்டிஷ்காரர், புதுமையை விரும்புறதுல ஒரு பிரெஞ்சுக்காரர், சமத்துவத்துல ஒரு ரஷ்யக்காரர். சுருக்கமா சொல்ல போன ஒரு நடமாடும் உலகம். உழைப்பும் உயரணும், அவன் வாழ்வு செழிக்கணுங்கிற சிறப்பான கொள்கையுடைய சாதாரண மனிதன். மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? இனம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும். தோல்வியே அறியாதவனா? தோல்வியை எதிரிக்கு பரிசரித்து பழகியவனா? அது தோல்வில்ல, பாவத்தின் பேர். புதுமையும் சுதந்திரமும் உயிரத்துக்கு இல்ல, உழைக்கிறதுக்கு. உழைக்காத எந்த மனிதனுக்கும் சாப்பிடறதுக்கு உரிமை கிடையாது. புரியுதா? தனியா போற பொண்ணு கூப்பிட்டு இப்ப எல்லாம் வந்து பண்றீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? எனக்கு மட்டுமா வெக்கமா இருக்கு? அகிம்சையினால இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு அந்த மகாத்மா பிறந்த புண்ணிய பூமியில. பிறந்தவங்க தாய்க்குலத்துக்கு செய்யற கொடுமையையும் அக்கிரமத்தையும் பார்த்தா இவர் உயிரோடு இருந்தா இவர் கூட தான் வெட்டப்படுவார். என்ன கதை வந்துட்டும் பழத்தை வந்துட்டல்ல, வாழ்வு வந்ததும் கண்ண மாற்றோம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி 500 ரூபாய் செக்குக்கு என் கண்ணு மாறி போச்சு. பாத்தியா தோர, தோர நீ படா கில்லாடி. 5 அடுக்கு மாடிக்கு வந்தோம், வயசம் மறக்காம அப்படியே ஸ்டடியா இருக்கிறேன். அப்படியே இருந்தார இப்படி வர்றவங்களுக்கு எல்லாம் வாரி வாரி கொடுத்தா வாழ்க்கை என்ன ஆகுது? ஒண்ணும் ஆகாது, கையில இருக்கும் போதே குடுத்துடணும். கொஞ்சம் யோசிச்சோம் மனசு மாறிடும், அப்புறம் உதவி பண்ண மாட்டோம். படிக்கிறது தானே? ஆமா. எவ்வளவு? பிஏ. மை குட்னஸ், பிஏ? ஒரு பிஏ பட்டதாரி இப்படி ரிக்ஷா ஓட்டுறது நீங்க வாங்கின பட்டத்தையே கேவலப்படுத்துற மாதிரி இல்லையா? எம்மாடி, ரிக்ஷா இருக்கிறது ஒரு தொழில் தாம்மா. உடல் உழைப்பும் அறிவும் சேர்ந்து செயல்பட்டாதான் ஒரு தொழிலுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். இதை நீங்களாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நாடு நாடா இருக்கும். இல்ல, நாடுன்னு போர்டு போட்டா தான் தெரியும். நான் சொல்றேன், கோச்ச கூடாது. மெயினோட்டு எரிஞ்சிட்டு வந்து இல்ல, அதை ஏன் அணைச்சிங்க? அணைஞ்ச விளக்க ஏற்றி வைக்கணும், எரியுற விளக்க அணைக்க கூடாதுங்க. நாகரிகம், நாகரிகமா? எரியுற விளக்க அணைக்கதான் நாகரிகமா? அம்மா பிறந்தாள்னு சொன்னா வேலைக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அவங்க வயிறார மனசார உங்களை வாழ்த்துதான் நல்லது. அதை விட்டுட்டு எரியிற விளக்க அணைச்சுட்டு எல்லாருமா சேர்ந்து ஐயோ ஐயோ குஜோ முறையா கத்துறீங்களே, பரவாயில்லம்மா, இதுதான் நாகரிகம் தான். நல்லா ரொம்ப முன்னேறி 100 வருஷம் நிரந்தரமா வாழறதுக்கு அவர் 100 வயசு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாள் வாழ்ந்தா கூட போதும். அந்த ஒரு நாள் அவன் பண்ண சாதனை, அடுத்தவங்களுக்காக அவன் சிந்தின ரத்தம், அவன் 100 வருஷம் மக்களோட மனசுல வாழவில்லை. ஆண்டவனுக்கும் மேல ஆணித்தரமா நிறைஞ்சிருக்கிற ஒரு பேர் அலைகளும் ஆர்ப்பரிக்க பூமியில் பூகம்பமாய் செங்கதிர் சூரியன் அஸ்தமனமாகிட
இடியும் மின்னலும் அவன் வரவை பறைசாற்ற தன் நிலை மறந்து அந்த விதி கூட திணறியது. இப்படியே எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சலிப்பே தட்டாது. ஆஹா, ஆயுள் பூராவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணும். பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் பலன் கிடைச்சிருமா? அப்படின்னா என்ன செய்தா கிடைக்கும்?